ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான வடை ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா பீட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரை கப் தயிர், அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸிங்க. தயிர் ஒரு கப்பு, தண்ணி ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, மூணு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும், ப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணணும். இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா வடை கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அரை கப் தயிர் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதிலே தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வடைக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டுட்டு சிம்லேயும் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா திக்காக வந்துடும். உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா திக்காக வந்துடும். கைவிடாமல் ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். மெதுவோட டேஸ்ட்லேயே இருக்கோங்க. குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். திடீர்னு கெஸ்ட் யாருனா வந்தாங்கன்னா இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு வச்சுருந்தாலே நல்லா திக்காக வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வச்சிடலாம். நல்லா பேனில் விட்டாத அளவுக்கு திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷத்தில் நல்லா பேனில் விட்டாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆயில் எதுவும் ஊற்றலை, இருந்தாலும் நம்ம பேனில் விட்டாத அளவுக்கு வந்திருக்கு. மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இது ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இது ஆறட்டும். ஒரு நிமிஷம், ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, ஆறட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறியிருக்கு. இப்போது பொடியை கட் பண்ணேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ பொடியை கட் பண்ணேன். ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி எடுத்துக்கோங்க. பொடியை கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப நல்லாயிருக்குங்க. கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த டைமில் போட்டு உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைம் இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக மெதுவடை எப்படி தட்டுவோமோ அதை போல் தான் தட்டணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு பால் சைஸ் உருட்டிடலாம். நான் கையில் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளங்கையில் வச்சு வடை தட்டுற மாதிரி தட்டிடுவோம். ரொம்ப சிம்பிளுங்க. பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது போல் தட்டிட்டு மெதுவடையில் எப்படி ஹோல் இருக்குமோ அது போல் ஹோல் போட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. வடை போடும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம். போட்டவுடனே எலும்பி வரணும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ அந்த மாவு தனியாக எடுத்துருவோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க வடை மாவை இதில் போட்டுருவோம். இப்போ ஒரு 30 seconds கிட்ட வேகட்டும். அந்த நுரையெல்லாம் அடங்கி வரட்டும். சீக்கிரத்தில் வெந்துடும். ஏற்கனவே மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள் நம்ம வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குயிக்காக முடிச்சிடலாம். அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது மேலே போட்டு எடுத்துருவோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ மடையெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.